ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கேட்டர்பில்லர் மாடலில் ஒரு பூந்தொட்டி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி பால், ஒரு 6 பால் நான் எடுத்திருக்கேன். அந்த பால் இது வந்து 10 ரூபா. இந்த பால் இந்த ஷேப்பில் ஒரு அளவு எடுத்து 5 பால் நான் மேலே கட் பண்ணியிருக்கேன், கீழேயும் ஒரு ஹோல் போட்டிருக்கேன் 5 பால்க்கு. அப்புறம் 1 பால் வந்து நம்ம கட் பண்ண வேண்டாம். சிமெண்ட் வந்து ஒயிட் சிமெண்ட் இப்படி கலக்கி வச்சுருக்கேன். அப்புறம் துணியும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் துணி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். க்ளூ கன்னும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை இந்த 6 பாலையும் நான் வந்து இப்படி இந்த ஷேப்பில் நான் ஒட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து லைனாக நம்ம இந்த க்ளூ கன்னை வச்சு இங்கே எல்லாம் ஒட்டிடலாம். ஒட்டிட்டு நான் காமிக்கிறேன். ஃபுல்லாக இந்த மாதிரி ஒட்டி ஃபுல்லாக அப்படியே ஒட்டிடணும். லைனாக ஒட்டிடணும். நம்ம கட் பண்ணாமல் வச்சுருக்கோம்ல, அதை மட்டும் கொஞ்சம் மேலே தூக்குனாப்புல ஒட்டிட்டு இப்போ இதை நிற்க வச்சுருக்கேன். கீழே வெயிட்டுக்காக இந்த கப்பை கொடுத்து நிற்க வச்சுருக்கேன். இப்போ ஃபுல்லாக ஒட்டியாச்சு. ஒட்டியாச்சு. அடுத்தது நம்ம வந்து சிமெண்ட் கலக்கி வச்சுருக்கோம்ல, அந்த துணியை அந்த சிமெண்டில் முக்கி நம்ம இது ஃபுல்லாக கவர் பண்ணலாம். இப்போ நான் அந்த துணியை கட் பண்ணி வச்சுருக்கேன்ல, அந்த மாதிரி துணியை கட் பண்ணி வச்சுட்டு இந்த சிமெண்டில் முக்கி இப்படி ஃபுல்லாக இந்த பால் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். இந்த மாதிரி போட்டு போட்டு கவர் பண்ணிடலாம். ஃபுல்லாக இங்கேயும் கேப் இல்லாமல் ஃபுல் கவர் பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாக இது ஃபுல்லாக இந்த பால் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஃபுல்லாக துணியை வந்து சிமெண்ட்ல முக்கி முக்கி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். இப்போ நீட்டாக சூப்பராக வந்திருக்கு. மிச்சம் சிமெண்ட் இருந்துச்சு, அதை வந்து ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நான் மேலே அப்படி பூசி விட்டுட்டேன். இப்படிதான் இருக்கு. அதுக்கு பிறகு இது வந்து ஒரு துணியை வந்து குட்டியா ரோல் பண்ணிட்டு அதை இந்த மாதிரியும் ரோல் பண்ணி வச்சிருக்கேன். சிமெண்ட்ல முக்கி இப்போ அதை காய வச்சிருக்கேன். காஞ்ச உடனே இதுல அது மேல தலையில வைக்கிறதுக்காக இதை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து இன்னைக்கு இப்ப நைட் ஆயிருச்சு, நாளைக்கு காலையில வரைக்கும் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு இதுல வந்து நான் பெயிண்ட் அடிச்சுட்டு இதுல செடி எப்படி வைக்கலாங்கிறது பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூப்பராக காஞ்சிருச்சு, ரொம்ப ஸ்ட்ராங்காக அழகாக வந்திருக்கு. இதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுச்சு, சூப்பராக இருக்குது. இப்போது இதுவும் நல்லா காஞ்சிருச்சு. இது க்ளூ கன் வச்சுட்டு நம்ம இங்கே செட் பண்ணிடலாம். இந்த இடத்துல அப்படி செட் பண்ணிடலாம் இந்த ரெண்டு இதுமே. அப்புறம் நான் அந்த பால் மேலே கட் பண்ணியிருந்தோம்ல, அதுலேயே கண்ணுக்காகவும் வாய்க்காகவும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேயும் பெயிண்ட் அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு இதிலெல்லாம் பெயிண்ட் அடிப்போம். பெயிண்ட் அடிச்சுட்டு அப்புறம் இதில் பெயிண்ட் அடித்து இதில் நம்ம ஒட்டிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கலர் அடிக்கலாம். இந்த பெயிண்ட் தான் எடுத்திருக்கேன். இது வந்து க்ரீன், ஒருதுக்கு க்ரீன் ஒருதுக்கு எல்லோ அப்படி மாறி மாறி அடிக்கலான் இருக்கேன். அப்புறம் டாட் கொடுக்கறதுக்காக ரெட் கலர் எடுத்திருக்கேன். இது எல்லோ கலர் பெயிண்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு க்ரீன் அடிச்சிடலாம். இந்த க்ரீன் கலர் பெயிண்டில் லேசாக தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கலர் நான் அடிச்சுட்டு நான் காட்டுறேன். இப்போ நான் ஃபுல்லாக பெயிண்ட் அடித்தாச்சு, ஃபுல்லாக க்ரீன் அடிச்சுட்டு நான் எல்லோ மாற்றி மாற்றி அடிக்கலான்னு பார்த்தேன். ஆனால் அது எப்படி இருக்குன்னு தெரிலன்ட்டு ஃபுல்லாக க்ரீனே அடிச்சிட்டேன். க்ரீன் அடிச்சுட்டு ரெட் கலர் டாட் கொடுத்துருக்கேன். அப்புறம்
இதுக்கும் ஃபுல் ரெட் அடிச்சாச்சு, கண்ணுக்கு வந்து பிளாக் அடிச்சுட்டு ஒரு ஒயிட் டாட் போட்டிருக்கேன். இது வாய். இனி க்ளூ கன் இருக்குல்ல, அதை வச்சுட்டு இதெல்லாம் செட் பண்ணிடலாம். ஃபுல்லாக செட் பண்ணிட்டு காமிக்கிறேன். பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு. இப்போ இது ஃபுல்லாக மண் போட்டுடலாம். மண் கலவை ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக மண் போட்டுட்டு இது ஃபுல்லாகவே மண் போட்டுட்டு செடி வச்சு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஃபுல்லாகவே செடியெல்லாம் வச்சாச்சு. எல்லாமே கேக்டஸ் வச்சுருக்கேன். பார்க்கறக்கும் சூப்பராக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து தேங்காய் தொட்டிலையும் பண்ணலாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இப்படி வேஸ்ட்டாக போகிற தேங்காய் தொட்டிலையும் பண்ணலாம், சிரட்டையிலையும் பண்ணலாம். இந்த மாதிரி லைனாக நீங்கள் தேங்காய் சிரட்டையை அப்படி லைனாக வச்சுட்டு இங்கே க்ளூ கன் வச்சு ஒட்டிட்டிங்கன்னா போதும். பெயிண்ட் அடிக்கனா அடிச்சுக்கலாம், இல்லாட்டி இப்படியே வச்சு கூட செடி வைக்கலாங்க. இதுவும் நல்லாயிருக்கும். இதில் கூட எதாவது டெக்கரேட் பண்ணி நீங்கள் உங்களோட ஐடியா எப்படி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் பண்ணலாங்க, இப்படியும் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.